ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஆர்விஸ் சேனல். இது அர்சனல் மிலிட்ரி அகாடமியோட 43rd எபிசோட். என்னடா இந்த சேனலில் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வீடியோ போடுவாங்களோ அப்படின்னு நீங்கள் நினைக்கிறது எனக்கு புரியுது. ஆனால் என்ன பண்ணுறது, நேரம் கொஞ்சம் சரியில்லை. நேரம் சரியில்லைன்னா கடிகாரத்துக்கு பேட்டரி வாங்கி போடுன்னு காமெடி பண்ணிடாதீங்க. இல்லை, இந்த மொக்க காமெடியெலாம் நான் பண்ண மாட்டேன்னு நீங்கள் சொன்னாலும் பரவாயில்ல, எல்லாரும் நம்ம மக்கள் தானே. சரி, வாங்க ஸ்டோரியில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அண்ட் இன்னைக்கு எபிசோட் பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடோட எண்டில் என்ன நடந்தது அப்படிங்கிறத ஒரு சின்ன ரீக்கப் பார்த்துட்டு போயிடலாம். ப்ரீவியஸ் எபிசோடில் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு மேப்பை தேடி எல்லாரும் போயிட்டு இருந்தாங்க. அந்த மேப் நம்ம ஹீரோயின் கையில் கிடைச்சிருது. இதனால காண்டாய் நின்றுட்டு இருந்தாங்க நம்ம ஷேரங்க. அப்படி அந்த மேப்பில் என்னதான் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த எல்லாரும் சேர்ந்து கண்டுபிடிக்கிறாங்க. அது வந்து சைனாக்காரங்களும் ரஷ்யாக்காரங்களும் என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் அதில் இருக்கு. அவங்க பண்ண போகிறது ஒரு ஸ்டீல் பிஸ்னஸ். ஆனால் அந்த பிஸ்னஸுக்கான இடத்த வாங்கறதுக்காக எல்லாரும் போட்டி போட்டுட்டு வந்திருக்காங்க. ஆனால் கடைசியில் அந்த இடம் நம்ம பிரின்ஸோட கைக்கு போகுது. ஷேரங்குக்கு கிடைக்கக்கூடாதுங்கிறதுக்காகவே அவர் பிளான் பண்ணி அந்த இடத்த வாங்குவாரு. நான் தான் சொன்னல, ஷெய்ரங்க வெறுப்பேற்றுறதுக்காக தான் அந்த நிலத்தை வாங்கினாருன்னு. ஆனால் அந்த நிலத்தை வச்சு அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது. அதனால நம்ம ஷெங்டிங் பாய் கூட கொலாபரேஷன் வச்சுக்கிறாரு பிரின்ஸ். எப்படியோ போ, நல்லவங்க கைக்கு ஒரு நல்ல பிஸ்னஸ் கிடைச்சிருச்சு. நம்ம பிரின்ஸ் நிலத்தை கொடுக்க நம்ம ஷெங்டிங் பாய் அதை வாங்கி பிஸ்னஸ் ஆரம்பிக்க, அதுக்கு நம்ம ஹீரோவோட ஃபேமிலி ஹெல்ப் பண்ண, சரிப்பா எல்லாம் ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு நினைக்கும் போது தான் நம்ம ஷெய்ரங்கு நம்ம பிரின்ஸையும் அவங்க அப்பாவையும் கொண்டுடுறாங்க. இவங்களே மர்டர் பண்ணிட்டு நக்கலா அடுத்த நாள் இறுதி சடங்குக்கும் வந்து விளக்கேத்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இறுதி மரியாதை செலுத்துறதுக்காக எல்லாரும் அங்க ஒண்ணு கூடி நிக்க, அந்த இடத்துல நம்ம பிரின்ஸுக்கு விசுவாசமான ஒரு ஆளு, நல்லவங்களை இப்படி அநியாயமா கொண்டுட்டீங்களடா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா புலம்பிக்கிட்டு இருக்காரு. அப்ப ஷெய்ரங்க பார்த்து அவரு கேள்வி கேட்க, நம்ம ஷெய்ரங்க அந்த மனுஷனை அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போறாங்க. அந்த பர்சனும் விடாம நம்ம ஷெய்ரங்க கேள்வி கேட்டுக்கிட்டே பின்னாடி போக, ஷெய்ரங்கோட ஆளுங்களா அந்த மனுஷனை வளைச்சு பிடிச்சி கண்ணை எடுத்து மேல பார்த்து ஷூட் பண்றாங்க. அந்த இடமே அமைதியா எடுத்து நம்ம ஷெய்ரங்க அப்படியே நிக்கிறாங்க. அப்படியாக அந்த எபிசோட் முடிஞ்சது. சரி, வாங்க இன்னைக்கு எபிசோடு போய் பார்க்கலாம். ஆக்சுவலி உண்மையிலேயே நம்ம ஷெய்ரங்கோட ஆளுங்க அந்த பர்சனை ஷூட் பண்ணணுங்கிறதுக்காக தான் எய்ம் பண்ணுவாங்க. அதுக்குள்ள நம்ம சஞ்சூஷன் வந்து தடுத்துருவாரு. அதுக்குள்ள ஷெய்ரங்கோட ஆளுங்க நம்ம சஞ்சூஷனை அட்டாக் பண்ண ட்ரை பண்ண அவங்க அண்ணன் பார்த்துட்டு சும்மா இருப்பாரா? ஷெங்டிங் பாய் அவங்க தம்பியை காப்பாத்திரத்திக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டு நம்ம ஷெய்ரங்க்கு கோபம் வந்துருது. அவங்க சொல்றாங்க, அந்த ஆள் இஷ்டத்துக்கு போய் சீட்டு இருப்பான், அதெல்லாம் கேட்டு நான் சும்மா போக சொல்றியா அப்படின்ட்டு. அவர் வயசானவர், அவங்களோட முதலாளியை இழந்துட்ட வருத்தத்துல பேசிக்கிட்டு இருக்காரு. அது சரி, அவர் சும்மா வாயில பேசினதுக்காக அவரை கொல்ற அளவுக்கு போயிடுவே என்ன? ஒரு நிமிஷம் இருங்க, எல்லாரும் இப்ப என்ன சொல்ல வரீங்க? இவங்க ரெண்டு பேரையும் கொன்னது நான் தான். இடையில நம்ம சஞ்சூஷன் வராரு. இங்க பிரச்சனை யாரு கொன்னாங்கிறது இல்ல, எது உண்மைங்கிறது தான். அந்த உண்மை என்ன நினைக்கிறீங்க? நான் தான் கொலகாரி. இல்ல, ஃபர்ஸ்ட் போயிட்டு உண்மை என்னங்கறத கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ரிவெஞ்ச் எடுக்கிறதுக்கு என்கிட்ட வாங்க, நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க ஷெய்ரங்கு. காய்ஸ், இந்த ஷெய்ரங்க இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுறத பார்த்தா அந்த மர்டர் இவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க போலையே. ஆனால் இவங்க சம்பவம் பண்ணுறது தான் நம்ம கண்ணால் பார்த்தோமே. ஸோ கண்ணால் காண்பதும் போய் ரைட்டு விடுங்க. இந்த கலவரத்துக்கு மத்தியில் ஒரு குரூப்பு கூட்டத்தை பறந்துக்கிட்டு வந்துகிட்டு இருக்கு. அதுவும் கையில் கன்னோட அந்த கும்பலோட ஹெட்டு போயிட்டு நம்ம பிரின்ஸுக்கும் அவங்க அப்பாவுக்கும் மரியாதை செலுத்திட்டு திரும்பி நின்று சொல்கிறாரு, இந்த மாதிரி மிஸ்டர் ஓட என்னோட நெருங்கிய நண்பர், பல இக்கட்டான சுச்சுவேஷனில் இவரோட ஃபேமிலி எனக்கு ரொம்ப நிறையவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஒரு நல்லவரோட குடும்பத்தையே இப்படி அடியோடு அழைச்சிட்டாங்க. அவங்க யாராலும் சரி, நான் அவங்களை சும்மா விட போறதில்ல. ஆக்சுவலி பேசிக்கிட்டு இருக்கிற இந்த பர்சன் யார் அப்படின்னா கமாண்டர். அவர் ஷெங்டிங் பாய் கிட்ட கேக்குறாரு, இந்த மாதிரி உங்க ஃபேமிலியும் பிரின்ஸோட ஃபேமிலியும் ஒரு ஸ்டீல் பிசினஸ் பண்ற மாதிரி இருந்ததாமே, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம ஷெங்டிங் பாய் சொல்றாரு, ஆக்சுவலி எல்லா ஒர்க்கும் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருந்தது. அண்ட் இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்காக கூ ஃபேமிலி கூட எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஆனால் எங்கள் பிஸ்னஸை தடுக்கணுங்கிறதுக்காக ஒரு கும்பல் எங்களுக்கு எதிராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாருன்னு எனக்கு தெரியல, ஆனால் பிரின்ஸையும் அவங்க அப்பாவையும் கொண்டு எங்கள் பிஸ்னஸ்க்கு ஒரு பெரிய இழப்பை அவங்க ஏற்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டு செய்கிறங்க ஒரு மாதிரி நக்கலாக சிரிக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த கமாண்டர் சொல்கிறாரு, நீங்களும் பிரின்ஸும் சேர்ந்து இந்த நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினச்சிங்க, ஆனால் அந்த விஷயத்த தடுக்கிற மாதிரி சிலர் வேலை பார்க்குறாங்கல்ல. நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இந்த ஸ்டீல் பிஸ்னஸ் நம்ம கவர்மெண்ட்டுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுங்கிறது எனக்கு தெரியும். இந்த பிஸ்னஸ் பாதுகாப்பாக நடக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அவர் அப்படியே திரும்பி நம்ம ஹீரோயினை பார்க்குறாரு, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. நீ மிலிட்ரி அகாடமி ஸ்டூடெண்ட்டு தானே, நான் சொல்கிற இந்த விஷயத்த உன்னோட ஆஃபீஸர் லூ கிட்ட போய் சொல்லு. ஷெங்டிங் பாய் பண்ண போகிற அந்த பிஸ்னஸுக்கு எந்த பாதிப்பு வராத மாதிரி நீங்கள் தான் அதுக்கப்புறம் பாதுகாப்பு கொடுக்கணும். இதை நான் சொன்னதாக அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. எஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் போகிறாங்க. இதை கேட்டு அங்கே இருந்த எல்லாரும் பயங்கர ஹாப்பி நம்ம ஷெய்ரங்க தவிர. நெக்ஸ்ட் நம்ம ஆபீசர் லூவும் கூவும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மேலே எவ்வளோ பெரிய நம்பிக்கை வச்சிருந்தா இந்த பெரிய பொறுப்பை நம்ம கிட்ட ஒப்படைச்சிருப்பாங்க. கமாண்டரோட நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி எல்லாரும் நடந்துக்கணும் சரியா? இப்போத்துல இருந்து அந்த பிஸ்னஸ் நல்லபடியாக நடக்கிறதுக்கு நம்ம தான் உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். அண்ட் இந்த மிஷனை செயல்படுத்துறதுக்கான எல்லா பிளானையும் ஆபீசர் கூ உங்களுக்கு சொல்லுவார். அண்ட் ஆபீசர் கூ அந்த பிளானுக்கான விளக்கத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காரு. அண்ட் எல்லாரும் டிஸ்கஷன்லாம் முடிச்சுட்டு கிளாஸை விட்டு வெளியே வந்துகிட்டு இருக்காங்க. நம்ம வின்ஸ் இருக்கார் இல்லையா, அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவரோட ஃப்ரெண்டு கிட்ட. ஆக்சுவலி இந்த கமாண்டர் இருக்கார் இல்லையா, அவருக்கு இதுக்கு முன்னாடி
வரைக்கும் நம்ம மிலிட்ரி அகாடமி மேலே நம்பிக்கையே கிடையாது. ஆனால் இவ்வளோ பெரிய பொறுப்பை நம்மளை நம்பி ஏன் ஒப்படைச்சார்னு தான் எனக்கு இது வரைக்கும் புரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதை விட பெரிய கவலை என்ன அப்படின்னா, ஹாலிடேஸில் போய் இந்த மிஷினை கொடுத்தாங்களே அதுதான். அப்போ நம்ம கேங் வராங்க, என்னடா பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஒன்றும் இல்லையே அப்படின்ட்டு போயிடுறாங்க. சரி எல்லாரும் வாங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக போய்கிட்டு இருக்கும்போது அப்போது நம்ம ஹீரோயினும் ஹான்சாங்கும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஹான்சாங் கேட்குறாரு, இப்போலாம் நீ அந்த வின்ஸுக்கிட்ட ரொம்ப நல்லபடியாக நடந்துக்கிறிய, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை நம்ம நினைக்கிற அளவுக்கு அவன் ரொம்ப மோசமானவெல்லாம் கிடையாது, அன்னைக்கு அந்த பில்டிங்கில் நான் மாட்டிக்கிட்டப்போ கூட வின்ஸ் தான் உங்ககிட்ட வந்து அந்த விஷயத்த சொன்னானே, அவன் மட்டும் உங்ககிட்ட சொல்லாமல் இருந்திருந்தானா என்னோட கதை அன்னைக்கே முடிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாமல் அந்த ஃப்ளவர் ஷாப் ஓனர் பொண்ணுகிட்ட ரொம்ப நல்லபடியாகவே நடந்துக்கிறான். இதெல்லாம் பார்க்கும்போது அவன் மேலே கொஞ்சம் நம்பிக்கை வருது எனக்கு. அதுதான் இதை கேட்ட நம்ம ஆன்சாங்கு, நான் கேள்விப்பட்டேன் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் தலையில் கோளாறாம, தலையில ஒன்று போட்டுனா பார்த்துக்கோ என்ன கோளாறு பாலாறுன்னுட்டு. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் மெமரி லாஸ் அவ்வளோதான், அது எப்படி எனக்கு கொஞ்சம் தெளிவாக விளக்க, உனக்கு விளக்கனாலும் புரியாது பேசாமல் வந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின். அப்போ தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு முக்கியமான விஷயம் ஞாபகம் வந்தாங்க, நம்ம வின்ஸ் மறுக்கிறாரு அப்படின்னா சரி நான் அந்த பொண்ணுக்கிட்டே போய் டைரெக்டாக கேட்குறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. நம்ம வின்ஸ் ஹீரோயின் அப்படியே அம்மாவி பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் எல்லாரும் அந்த மிஷினில் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பிஸ்னஸ் நடக்க போகிற ஏரியாவை சுற்றி ஏதாச்சும் ஸ்ட்ரேஞ்சாக நடக்குதா அப்படிங்கிறத ஒரு ரூம் எடுத்து தங்கி நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்காங்க நம்ம பாய்ஸ். அவங்க சந்தேகப்பட்ட மாதிரியே ஜாப்பனீஸோட நடமாட்டம் அந்த ஏரியாவில் அதிகமாகவே இருக்குது. இந்த விஷயத்த நம்ம ஹீரோ நோட் பண்ணுறாரு. நம்ம பசங்கள்லாம் ஏதோ ஒரு விஷயத்தை ரொம்ப தீவிரமாக பாதுகாக்கிறாங்க. அப்படி எந்த விஷயத்தை இவங்க பாதுகாக்கிறாங்க அப்படின்னா, அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறதுக்கான பிளானோட டிராயிங் எல்லாம் ஒரு பர்சன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரோட பேர் சென். அவங்க தங்கி இருக்கிற அதுக்கு மேல் ஃப்ளோரில் தான் அவர் இருக்கார். இங்கே நம்ம பசங்களுக்கான ஃபுட்டு வந்து ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்குது. நம்ம வின்ஸ் ஏற்கனவே ரொம்ப ஹை லெவலுக்கான ஃபுட்டை தான் எடுத்துப்பார், அவருக்கு அந்த ஃபுட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு. அப்போன்னு பார்த்து மேலே ஏதோ ஒரு சத்தம் கேட்க இவங்க எல்லாம் பதறி அடித்து போய் மேலே போய் பார்க்குறாங்க அவருக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க ஒய்ஃப் அவங்க கூட தான் இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஆக்சுவலி அந்த சென்னோட முகத்தையே நமக்கு காட்ட மாட்டாங்க. அவங்க ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க, தவறுதெல்லாம் கிளாஸ் வந்து கீழே விழுந்து உடஞ்சிருச்சு, நீங்கள் நினைக்கிற மாதிரி அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, ஆனால் நைட்டு பகல அவர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் உடம்புக்கு முடியல, இந்த மெடிசன்ஸ் மட்டும் வாங்கி கொடுக்குறீங்களான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அந்த லிஸ்ட் எடுத்துக்கிட்டு கீழே போறாரு. நம்ம ஹீரோவுக்கு இப்போ வெளியே போக ஒரு வாய்ப்பு கிடைச்சிருச்சு. பக்கத்து பில்டிங்ல இருக்கிற நம்ம ஹீரோயினை மீட் பண்ண போகணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. அதனால ஆக்சுவலி நம்ம ஹான்சாங் தான் மெடிசன் வாங்க போகணும், ஆனால் நம்ம ஹீரோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோயினை மீட் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு அவர் போறேன்னு சொல்றாரு. அண்ட் இந்த வின்ஸுக்கு பசி ஒன்றும் முடியலை, இந்த பசங்க தேவையில்லாமல் வெளியே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம வின்ஸை தடுத்துடுறாங்க. இல்லாட்டி அவர் சாப்பிட்டுட்டாவது வந்திருப்பாரு. வருஷப்படி வந்து ஒரு கிறுக்கங்க கிட்ட மாட்டிக்கிறோமேனு சொல்லிட்டு நம்ம வின்ஸ் ரெஸ்ட் ரூம்ல போய் உட்காந்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் நம்ம ஹீரோ நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போயிடுறாரு. நம்ம ஹீரோயின் பார்க்கணுங்கிறதுக்காகவே ஒரு விண்டோ முன்னாடி போய் நின்றுட்டு டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. அதை பார்த்து நம்ம ஹீரோ எனக்கு பெய்ஜிங்கில் நம்ம ஹீரோ கூட டான்ஸ் பண்ணது ஞாபகம் வருது, அதெல்லாம் நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் கூட நம்ம சஞ்சூஷன் இருக்காரு. அவரை பார்த்த உடனே விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம ஹீரோயின் நின்றுடுறாங்க. நம்ம ஹீரோவும் கிளம்பிடுறாரு. ரொம்ப நேரத்துக்கு அப்புறமா நம்ம வின்ஸ் அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளேருந்து வெளியே வராரு. இவ்வளோ நேரமும் என்னடா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்க, ரெஸ்ட் ரூமில் என்னடா பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வின்ஸ் போகிறாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாரு, இங்கே ஏதோ ஒரு ஸ்மெல் வர மாதிரி இல்லை, எனக்கு எதுவும் தோணலையே அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாங்க. நம்ம ஹீரோவும் அந்த பில்டிங்கை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ தான் அந்த சைனீஸ்காரங்க எல்லாம் புதுசாக ஒரு பிளானை போட்டு கரெக்டாக நம்ம ஹீரோ இருக்கிற அந்த பில்டிங்கே எய்ம் பண்ணி நின்றுக்கிட்டு இருக்காங்க. இங்கே உள்ள பசங்களாம் அப்படியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹான்சாங்க் ஏதோ ஒரு சவுண்டு அதை கேட்டுட்டு ஜன்னல் பக்கமாக போகிறாரு. அப்போ கரெக்டாக ஒரு புல்லட் அப்படியே வருது ஜன்னலை உடச்சிக்கிட்டு. நம்ம ஹான்சாங்க்கு தான் புல்லட்டு படப்போகுதுன்னு நானும் நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்த்தா மேலே இருந்த அந்த ப்ரொஃபஸரோட ஒய்ஃபை கொண்டுடுறாங்க. அவ்வளோதான், சர்ற மாதிரியே புல்லட்டு பாஞ்சிக்கிட்டு இருக்கு அந்த பில்டிங் மேலே. ஜப்பானோட ஒரு படையே கையில் கன்னோட அந்த பில்டிங்குள்ளே நுழைஞ்சிடுறாங்க. சத்தம் கேட்டு நம்ம ஹீரோ வேகமாக அந்த பில்டிங்கை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. இன்னும் அங்கே ரீச் ஆகலை. உள்ளே வந்த ஜப்பான்காரங்களை ஷூட் பண்ணுறதுக்காக வின்ஸ் கன்னை எடுத்து எய்ம் பண்ண, அப்போது வெளியிலேருந்து வந்த ஒரு புல்லட்டு நம்ம வின்ஸ் மேலே படப்போக இதை பார்த்த ஹான்சாங்கு அதை தடுக்க போய் அவர் மேலே புல்லட்டு பட்டுருது. அவ்வளோதான், வின்ஸை சேவ் பண்ணிடுறாரு ஆன்சாங்கு, ஆனால் அவரே புல்லட்டு பட்டு இறந்து போகிறாரு. இது எல்லாமே வின்ஸோட கண்ணு முன்னாடியே நடக்குது. அவ்வளோ பெரிய கலவரம் நடந்து முடிஞ்சு நம்ம ஆன்சாங்கோட உயிரும் பிரிஞ்சு போயிடுது. இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் முடியல. கடைசி நொடியில் கூட நம்ம பசங்க ஆன்சாங்கை கூட்டிகிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க, ஆனால் அதுக்குள்ளேயுமோ அவர் இறந்துடுறாரு. வின்ஸ்லாம் அப்படியே கதறாரு, ஏன்னா கடைசியாக ஆன்சாங்கோட கண்கள் வந்து வின்ஸை தான் பார்த்துக்கிட்டு இருந்திருக்கும். ஏன்னா அவரை காப்பாற்றணுங்கிறதுக்காக தானே ஆன்சாங் அவரோட உயிரையே விட்டு கொடுத்துட்டாரு. என் கடைசியாக வராரு நம்ம ஹீரோ, அழுதுகிட்டு நிற்கிறாரு. ஏன்னா அவர் மட்டும் வெளியே போகாமல் இருந்திருந்தா ஆன்சாங்க்கு இந்த மாதிரி நடந்திருக்கவே நடந்திருக்காது. ஏன்னா அந்த ஜப்பான்காரங்க நம்ம ஹீரோ வெளியே போயிட்டு வந்துகிட்டு இருப்பார் இல்லையா, அந்த விஷயத்தை கவனிச்சு தான் அவரை தேடி இங்கே வந்துட்டாங்கன்னு அவர் நினச்சிக்கிட்டு இருப்பார். அந்த குற்ற உணர்வோடையே நடமாடிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. பலத்த
ராணுவ மரியாதையோட நம்ம ஹான்சோங்கோட உடலை அடக்கம் பண்றாங்க. அதுக்கு எல்லா வீரர்களும் சல்யூட் பண்ணி மரியாதை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் அப்படியே கலைஞ்சு போறாங்க. நம்ம ஹீரோ மட்டும் நின்று அழுதுகிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயின் ஹீரோவோட பக்கத்துல போயிட்டு அவர் கையை பிடிச்சிக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. கட் பண்ண நம்ம ஹீரோ ஜெயில இருக்காரு. அப்படியே ஒரு பிளாஷ்பேக், என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோ ஹீரோயின் அப்புறம் செகண்ட் ஹீரோ மூணு பேரையும் நிக்க வச்சு நம்ம ஆபீசர் லூ கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ கிட்ட தான் கேக்குறாரு, ஆக்சுவலி ஹான்சாங் தானே அந்த மெடிக்கல் ஷாப்புக்கு போக வேண்டியதா இருந்தது, அவரை நிறுத்திட்டு நீ தான் போனியாமே, அண்ட் உனக்கு விதிக்கப்பட்ட ஜோனை தாண்டி போனதும் நீ தான் இல்ல. நம்ம ஹீரோ அமைதியாவே நின்னுகிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் அப்படியே நம்ம ஹீரோவோட கைய பிடிக்கிறாங்க, பதில் சொல்லுன்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோ ஆமாங்கிறாரு, இதனாலதான் ஜெயில இருக்காரு. இங்க நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அவங்க அப்படியே ஹான்சாங்கோட ரூமுக்கு போறாங்க. நம்ம ஹான்சாங்கோட நினைவுகள் அதை நினைச்சுக்கிட்டு அழுதுட்டு நின்னுகிட்டு இருக்கு. அப்ப ஒரு போட்டோவை பாக்குறாங்க, அதுல நம்ம ஹீரோயினோட கேர்ள் வெர்ஷன், அதுக்கப்புறம் நம்ம ஹான்சாங் கூட நின்றுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆக்சுவலி அந்த போட்டோ ஸ்டுடியோக்கு போயிட்டு போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த பாய் கெட்டப்ல இருந்த நம்ம ஹீரோயினோட தலையில முடிய வரைஞ்சி நம்ம ஹான்சாங், அவங்க ஹான்சாங் விரும்பின நம்ம ஹீரோயினோட தங்கச்சி சிஷியான்னு ஞாபகம் வச்சிருப்பாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோயின் கதறி கதறி அழறாங்க. கட் பண்ண நம்ம ஹீரோவை காட்டுறாங்க, அவரு 3 டேஸா சாப்பிடாம கொள்ளாம இருக்காரு. நம்ம ஹீரோவை பார்க்க வர அவரோட ஃப்ரெண்ட்ஸ கூட வர வேணும்னு சொல்லிடுறாரு. இதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருந்த நம்ம ஆபீசர் கு நம்ம ஹீரோ கிட்ட போய் பேசுறாரு, இன்னும் எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி இருக்க போற குவல்ஷன், ஹான்சாங் இறந்ததுக்கு நீ தான் காரணம்னு நினைச்சேன்னா அவனை உண்மையிலேயே கொன்னது யாரும் அவங்கள போய் பழிவாங்க, அதை விட்டுட்டு உன்னைவே நீ தண்டிச்சுக்கிட்டு இருக்க, இதுல யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கோ, இதுக்கப்புறம் இந்த இடத்த விட்டுட்டு வெளியே வரது வராம இருக்கிறதும் உன் இஷ்டம்னு சொல்லிட்டு ஆபீசர் கு போறாரு. நம்ம ஹீரோவும் அவருக்காக வச்சிருந்த ஃபுட்டை சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியே வராரு. வெளியே நம்ம ஹீரோயின் அப்புறம் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் போயிட்டு பேசுறாங்க, ஆனா நம்ம ஹீரோ நான் போய் குளிக்கணும்னு சொல்லிட்டு போறாரு. அண்ட் நம்ம சஞ்சுஷன் சொல்றாரு, உன்னை பத்தி ஆபீசர் லூ கிட்ட ரிப்போர்ட் பண்ணது நான் தான் அப்படின்ட்டு. ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும், டிசிப்ளின்டா இருக்கணுங்கிறதான் ஆர்மியோட முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், நீ அதையே மீறிட்ட, நான் அதனாலதான் ரிப்போர்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்றாரு. அண்ட் நம்ம ஹீரோ எதுவுமே சொல்லாம சேடா ஸ்மைல் பண்ணிட்டு அங்கிருந்து போறாரு. அண்ட் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. அப்படியாக இந்த எபிசோடு வந்து முடியுதுப்பா. காய்ஸ் என்ன நடக்குது இங்க, பொசுக்குன்னு நம்ம ஹான்சாங்கே போட்டாங்க. நம்ம ஹான்சாங்க கொன்னதுக்காக நம்ம ஹீரோ எப்படிதான் ரிவான்ஸ் எடுக்க போறாருங்கிறத வரப்போற எபிசோட்ல பாக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் எபிசோட பார்க்க நீங்களும் என்ன மாதிரியா ஆர்வமா இருக்கீங்களா அப்படின்னா, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம ஃபேமிலியில ஒருத்தர் ஆயிடுங்க. அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கிற, இனிமேல் சப்போர்ட் கொடுக்க போற எல்லா அன்பர்களுக்கும் கம்சாமிதா. கைஸ், நீங்க பாத்துட்டு இருக்கிறது ஆர்விஸ் சேனல். நான் தான் உங்கள் ஆர்பி. சரங்கே கைஸ், பாய்.